Hi guys, welcome back to Akash 360. Komaki DT 3000 model ipo ungalku India la vandu officially vandu launch pannitaanga. Komaki motors already nariya models vandu ungalku lineup la vandu kuduttirukanga. But irundhal indha model ku pathinga appadina vandu ellarume adhima wait pannitirundanga. Adhu reason pathinga appadina Ola S1 Pro oda or competitor nalla range oda indha scooter vandu kudupanga. Or 200 ku mela range oda indha scooter varum appadina ellarume vandu edhirpaathirundanga. Ipo enna range la idha vandu launch pannirukanga, features eppadi vandu update pannirukanga, design arkkodu battery and motor details, adukapra charging time evlo vandu edukudhu, adupo color option eppadi kuduttirukanga, adupo mukkiya என்ன பிரைஸ் பாயிண்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, இந்த பிரைஸ்க்கு இது ஒத்து தானா அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியால என்ன வந்துருக்கு அதோட டீடைல் ரிவ்யூ கம்பேரிசன் பார்க்கணும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே போயிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கோமிக்கி மோட்டர்ஸ் உங்களுக்கு ஜப்பான் பேஸ்டு கம்பெனி, இந்தியாவில் 2016 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸில் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக நல்லா வந்து போயிட்டுருக்கு. எக்கச்சக்க மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெரைட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியண்ட்ல உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து கொடுப்பாங்க. அதனால தான் சேல்ஸ் சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னாலே கம்மியான பிரைஸில் நல்ல ரேஞ்ச் கிடைக்கிற ஸ்கூட்டர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வந்து வரப்போது கம்மியான பிரைஸில் நல்ல ரேஞ்சில் வந்து கொடுக்க போகிறாங்க கோமிக்கியில் அப்படின்னு சொல்லிட்டு டிடி 3000 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல உங்களுக்கு ஃப்ளையர்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாடல் வரப்போகுது, புது டிசைனோட வரப்போகுது அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோமிக்கு வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சுமே பண்ணல. பழைய எஸ்சியா இருக்கட்டும் இன்னொரு மாடல்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடியை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஹெட்லாம்ப் டிசைன் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் ஸ்டிக்கரிங் மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுப்போ உங்களுக்கு பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் லைனிங் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி உங்களுக்கு லுக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கோமிக்கில் எக்ஸின் இருக்க மாடல் தான். அதில் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இந்த மாடல் வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஏன்னா ஹெட்லாம்ப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கவ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து உங்களுக்கு 4 எல்இடி லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் யூனிட் எல்லாமே எல்இடி. நெக்ஸ்ட் டாப்ல ஹேண்டில் பார்ல உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் என்டாக் டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க, ஹேண்டில் பார்ல இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக்ல. ஸோ பைக்ல எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அதுபோ கம்ஃபர்ட்டாக இருக்குமோ டிரைவ் அப்போ அந்த மாதிரி கிடைக்கும். டிஸ்க் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீட் ஸ்கூட்டரில் ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படின்றக்காக தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுபோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வீல்ஸ் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அலுமினியம்ல வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்கூட்டரோட ரைட் சைட் ஹேண்டில் பார்ல உங்களுக்கு லைட் ஆன் பண்றதுக்கான சுவிட்ச், க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்பீட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் அசிஸ்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா ப்ளூடூத்க்கான சுவிச்சஸ் எல்லாமே இருக்கு. பிளே, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, இன்பில்ட்டா உங்களுக்கு ஸ்பீக்கர் வேற கொடுத்துருக்காங்க. அதுப்போ உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், ஹார்ன், இண்டிகேட்டருக்கான சுவிச் லெஃப்ட் சைடு தான் இருக்கு. டிஸ்பிளே ஸ்கூட்டில வந்து ஃபுல்லி டிஜிட்டலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்இடி கலரோட வருது. அதனால லைட்டிங் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல எல்லா டிஸ்பிளேயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. எவ்வளவு ரேஞ்ச் வந்து போகுது, எவ்வளவு சார்ஜ் வந்து இருக்கும், எவ்வளவு ஸ்பீட்ல வந்து போகுது, ட்ரிப் மீட்டரா இருக்கட்டும், அப்போ சர்வீஸ் ரிமீட்டர், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல உங்களுக்கு தெளிவாவே காட்டுது. ஸ்கூட்டியோட டிசைனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏரோடைனமிக்கா வந்து டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இது பழைய பாடி டிசைன் தான், உங்களுக்கு புதுசா எதுவும் பண்ணல. பழைய வெஹிக்கிள் தான் வந்து உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக் டிசைனே வந்து அப்படி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பீட் வந்து உங்களுக்கு 85 km/h வரைக்கும் வந்து ரீச் ஆக முடியுது. ரியல் வேர்ல்ட்ல ஒரு 70-80 தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போக முடியும். ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்ல ரெண்டு சைடும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்க லார்ஜஸ்ட் ஸ்டப்ஸ்லாம் நல்லா வச்சுக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ போனை வந்து சார்ஜ் போட்டு கன்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு லார்ஜ் ஃபுட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வேற ஏதாவது வச்சுட்டு போகணும், திங்ஸ் ஏதாவது வச்சுட்டு போகணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு லார்ஜரான ஸ்பேஸ் இருக்கனால கன்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா கால் கீழே வந்து வச்சுக்கலாம். சீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வைடரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் டிரைவ்லாம் போனீங்க அப்படின்னா ஸ்கூட்டரோட ரியர் டிசைனும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய சேஞ்ச் இல்லை. எல்இடி டெயில் லேம்பா இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்சி மாடலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோமிக்கில் வந்து இதே மாடலில் இதே டிசைனோட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பாடியை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேஜராக வந்து டிசைன் வைஸ் வந்து உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் உங்களுக்கு லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கரிங் மாற்றணும் அப்படிங்கிறது அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுப்போ உங்களுக்கு க்ரோமில் பார்த்தோம் அப்படின்னா பாடியில் நிறையா வந்து ரன் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸ்கூட்டரோட டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90-90 12-inch டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அதுப்போ உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்து அவைலபிளாக இருக்குது. ரியரில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரோட மோட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்கூட்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மோட்டர் தான், 3000 வாட்டில் உள்ள பிரஷ்லெஸ் டிசி மோட்டர், வாட்டர் ப்ரூஃபோட வருது. நெக்ஸ்ட் ஸ்கூட்டரோட சேஃப்டி வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஆன்டி தெப் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் கீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஸ்கூட்டரை லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதுலாம் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஹார்ட்னு சொன்னோம் அப்படின்னா பேட்டரி தான். பேட்டரி வந்து உங்களுக்கு ரிமூவபிள் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு போர்ட் வந்து
கொடுத்துருவாங்க 15 amps. நீங்க வீட்டில் வந்து எங்கனாலும் வச்சு வந்து போட்டுக்கலாம். இல்ல ஸ்கூட்டிலே போன நினைச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல அதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் யூஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 180 kilometers வந்து கேரண்டியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 220 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் 180 தான் வந்து சொல்லியிருக்காங்க கம்பெனி கேரண்டியா. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து நீங்க போனீங்க அப்படின்னா 110 வரைக்கும் ரேஞ்ச் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்ல வந்து கிடைக்குது. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் வந்து ஆகணும் அப்படின்னா 1.5 minutes வந்து எடுக்குது. ஸோ 1.5 minutes பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 rupees தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஸ்ட்டுக்கு வரும். சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு 4-5 hours வந்து ஆகுது, ஃபுல்லாக வந்து சார்ஜாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 180 kilometers வந்து ஒரு 6-7 rupees பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸ்கூட்டரோட மாடர்ன் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிரேக்கில் சேஃப்டியை வந்து கன்சர்வ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து மொபைலில் நீங்கள் வந்து வச்சிருந்தீங்க ஆப்லாம் இருந்துச்சு ஓலாலாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டயக்னோஸ் பண்ணி சொல்லும் எங்கேயாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு ஆப் இல்லாதனால இதில் டிஸ்பிளேலே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதிலேயே ரொம்ப தெளிவாக காட்டியது ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிற மாதிரி வயர்லெஸ் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க இந்த ஸ்கூட்டர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வயர்லெஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு டிஸ்பிளேயும் பார்த்தா அப்படின்னா நல்லா பிரைட்டாக கொடுத்தனால பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு சிங்க்ரனைஸ்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு சேஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக எமர்ஜென்சி ரிப்பேர் ஸ்விட்ச் வந்து வச்சிருக்காங்க. அது போக வீலும் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி வீல் கொடுத்தனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது இந்தியன் ரோட்ஸ்க்கு, அது வந்து கரெக்டாக இருக்கும் சூட் ஆகும். அது போக உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சேஃப்டி அது வந்து கன்சிடர் பண்ணி அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக உங்களுக்கு ஹெல்மெட் வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். பேட்டரி வந்து கீழே வச்சிருப்பாங்க, சீட்டு கீழே கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல லார்ஜரான பூட் ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லாமல் உங்களுக்கு வெஹிக்கிள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காட் மை ஃபுல்லாக வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷனை பொறுத்திருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி லான்ச் ஆன வெனிஸில் பார்த்தோம் அப்படின்னா 9 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் 4 கலர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெட் பிளாக் வந்து அவைலபிளாக இருக்குது, ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க, பிரைட் ரெட் வந்து கொடுத்துருக்காங்க, அது போக கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ப்ரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் 1,22,500 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்சிடி அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அமௌண்ட்டாக இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷோரூம் ஜம்லாட் எங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருச்செங்கோடு, சேலம், திருப்பூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தோம் உங்களுக்கு ஷோரூமோட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் புக்கிங்லாம் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஷோரூம்லேயே போயிட்டு நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோரூம் போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாடல் வேணும் என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு அதில் வந்து சூஸ் பண்ணி ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா அதாவது லாங் டிஸ்டன்ஸ் வந்து நான் டெய்லி வந்து ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 100 kilometers உள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க டெய்லி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது போக முக்கியமாக வந்து ஷோரூம் இருக்குது உங்கள் ஊரில் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பி வந்து வாங்கிக்கலாம். எந்த விஷயம்னாலும் பார்த்திங்க அப்படின்னா டீலர்கிட்ட போயிட்டு கிளைம் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். இல்லை ஓலாலாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து கிடைக்காது. எங்கே போய் கேட்கணும் என்ன எது எதுவுமே நமக்கு தெரியாது. அது போக அத்தரும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, வேறு எந்த சிட்டிஸ்லுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி லோக்கல் டீலர் இருக்க ஷோரூமில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், கொஞ்சம் கேரண்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் கோமிக்கி DT3000 பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து சொல்லியிருந்தோம், அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ அப்படி வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.